கொண்டு அவனோட மன்னிப்பை கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள்.
இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கழிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அகற்றி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்தி பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதாயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இன்று நான் அன்னை மரியாள் மற்றும் அன்னை தெரேசா இவர்களை பற்றி தியானிக்க உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். அன்னை தெரேசா என்றாலே கடவுளுடைய அன்பும் கருணையின் வடிவமாக இருக்கின்றார். கடவுளுடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் சில சமயங்களிலே கடவுளுடைய கருணையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அன்னை தெரேசா அவர்களின் செயல்களிலே பார்க்க வேண்டும். அந்த கடவுளுடைய அன்பையை அவர் நமக்கு எடுத்திருந்திருக்கின்றார். ஒரு முறை மதர் தெரேசா அவர்கள் நன்று நடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குப்பை தொட்டி இருந்தது. அந்த குப்பை தொட்டியிலே அங்கே பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் விழுந்து கிடந்தான். அந்த குப்பையோடு ஒன்று சேர்ந்து கிடந்தான். அவன் ஒரே வாசனை, உடம்பெல்லாம் புண்ணாக இருந்தது, அழுக்கும் எல்லாம் சேர்ந்து அந்த குப்பை தொட்டியோடு ஒன்றாக கிடந்திருந்தான். மூச்சு மட்டும் அவனுக்கு இருந்தது. அவனை பார்த்த உடனே அவனை தூக்கி கொண்டு தன்னுடைய மடத்துக்கு எடுத்து சென்றார். அங்கே அவனுக்கு சுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். 3 நாட்கள் சுத்தம் செய்தார்கள் அவனுடைய புண்ணுகள், சீவுகள், அடிகள் எல்லாம். ஆனால் அந்த மதர் தெரேசா அவ்வளோ ஒரு பாசம் இருந்தது அவன் மீது. அவன் குப்பை தொட்டி போல் இருந்தாலும் கிளேசாக இருந்தாலும் அவன் மனிதனாக இருக்கின்றான், இயேசுவின் சாயலாக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அந்த அன்போடு அவர்களை சுத்தம் செய்து கொண்டு இருந்தாராம். ஆனால் அவன் பிழைக்கவில்லை. 3 நாள் தான் உயிரோடு இருந்தான். அவன் இறப்பதற்கு முன் மதர் தெரேசாவை பார்த்துவிட்டு ஒரு நல்ல ஒரு புன்னகை அவனுடைய முகத்தில் வந்தது. அப்படியே மலர்ந்தது அவனுடைய முகம். அப்பொழுது மதர் தெரேசாவை பார்த்துவிட்டு அவன் சொன்னானா, தாயே, இத்தனை நாட்கள் நான் ஒரு விலங்கை போல், மிருகத்தை போல் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் இப்பொழுது ஒரு தேவ தூதரை போல் நான் இறக்குகின்றேன் என்று சொன்னாராம். தேவ தூதரை போல் நான் மடிகின்றேன் என்று சொன்னார்.